Hey guys, what is going on? Back with another video. Other than the quarantine time, I'm going to a video. So, this is a very simple video, but this concept is very complicated. Why are we talking about this? We are talking about this, we are talking about this. Fitness is basically fitness is our life, our activities, we easy to do. Fitness is that we can do. So So in this video, we are going to be talking about the ways in which you can get fit. That is, how you can get fit. We will talk about this in this video. So, this fitness is one of the things. That is, I am going to fit. So, in this video, a brief summary. So, first thing, workout. So, workout is activity. So, fitness is at least physical activity. Okay, so, you have exercise. Exercise is many types. So, there are different types of exercises. So, that's why brief cardiovascular activities. That's why we improve respiratory system, blood flow, body mechanism of blood flow. Cardiovascular exercises. Strength training. It will help you to reach your cardiovascular goals. Idellame irukkum. But at the same time, you should also go to the gym or even weekly home workouts vaya neenga vandu strength yum build pannum. Idu rendume irundhadha ungala joints um healthy ah irukum, ungala bone healthy ah irukum, ungala ungalku endha vidhamana oru valiyum varama irukum. At the same time, neenga fit ah ungala cardiovascular adha unga heart nalla irukum, unga respiratory system nalla irukum. Idellame nalla irukum. So rendu vidhamana oru stream la nam focus panniye aavanum. இது பாத்தீங்கன்னா ஒண்ணு அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. டெய்லி அதாவது ஒரு வாரத்துல ஒரு 4 நாள் வர்க் அவுட் பண்ணா போதும். அந்த 4 நாள்ல ஒரு ஈச் அண்ட் எவ்ரி டே ஸ்பெண்ட் அபௌட் 20 to 20 minutes to half an hour. That is all. பேசிக் ஃபிட்னஸ்க்கு இது போதும். ஓகேவா? சோ நீங்க ஒரு வாரத்துல 2 நாள் வாக்கிங் பண்ணுங்க. இட் இஸ் மோர் தென் எனஃப். வாரத்துல 2 நாள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஹோம் ஒர்க் அவுட்ல ஜிம்முக்கு போனா அதுவும் நீங்க பண்ணலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் அ ஃப்ரீ பிளான் ஃபார் ஹோம் ஒர்க் அவுட் அது இந்த வீடியோ எண்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஐ ஹவ் மேட் அ ஃப்ரீ ப்ரோக்ராம் ஃபார் யூ ஃப்ரீயாக உங்களுக்கு 2 weeks ஆஃப் ஹோம் ஒர்க் அவுட் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஸோ எக்ஸசைஸ் பற்றி நம்ம பேசியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டயட் டயட்னு சொன்ன உடனே எல்லாருமே ஐயோ நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன் ஐயோ சப்பாத்தி சாப்பிட மாட்டேன் ஐயோ இன்னிலேருந்து நான் சுகர் சாப்பிட போகிறதில்ல இன்னிலேருந்து நான் மைதா சாப்பிட போகிறதில்ல இது டயட் கிடையாது டயட்ன்றது ஒன்றுத்தை எலிமினேட் பண்ணுறது டயட் கிடையாது டயட்ன்றது எல்லாத்தையுமே கரெக்டாக சாப்பிட்றது எந்தெந்த அளவில் எதுவும் சாப்பிடணுமோ அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா தான் டயட் ஒன்றுத்தை விடுறது பேர் டயட் கிடையாது ஸோ அது முதல் நீங்கள் மனசில் எடுத்துங்க நிறைய பேர் இதுதான் டயட் நினச்சி இந்த கீட்டோ பேலியோ அரண்மனை ஏதோ ஒரு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு பேரில் இஷ்டத்துக்கு பைத்தியகாரம்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ கீட்டோக்கு ஒரு ரீசன் இருக்குது கீட்டோ ஒரு மெடிக்கல் டயட் சில பேர் நாட்டை தான் பண்ணணும் அது ஓகே உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து அப்போ பண்ணலாம் நீங்கள் கீட்டோ அதுவும் டாக்டரோட கைடன்ஸோட எல்லாருமே எடுத்து கீட்டோ பண்ணுறது அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது தேவையில்லாத ஒரு விஷயம் ஓகேவா ஈஸியாக ஒரு இங்கேருந்து நான்
இங்கேருந்து சைதாபேட் போகிறது மவுண்ட் ரோடு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ரிப்ளிகேன்லாம் சுற்றிட்டு ட்ரிப்ளிகேன் சுற்றிட்டு பீச் வரைக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்குது. எது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணோம். ஓகேவா? ஸோ டயட் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ டயட்டில் வந்து முதல்ல மூணு விஷயங்கள் இருக்குது: கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன். இது மூணுத்தையுமே நம்ம கரெக்டான போர்ஷனில் சாப்பிடணும். இது எத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன் எடுத்துகிட்டால் ஒரு அதாவது வந்து ஒரு நாளைக்கு இந்த மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம். ஜென்ரலாக அவர் தான் பண்ணணும். நம்ம எல்லாருமே மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றப்போ இந்த ஒரு ஒரு மீல்லையுமே தேர் ஷுட் பி அ குட் போர்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஸோ அதாவது வந்து இதில் ஒரு பேசிக் ஸ்கில் நீங்கள் எந்த 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 ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம பிளேட்டில் சாப்பாடை போடுறது. சும்மா சாதத்தை போட்டு இதை போட்டு குழம்பு ஊற்றி பேசி சாப்பிட்றது கிடையாது. ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் 100% வெயிட் லூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஒரு டயட்டையும் பண்ணாமல், அதாவது இந்த கீட்டோ கீட்டோ இதையும் பண்ணாமையே நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு வச்சு நம்ம லூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அதாவது நம்ம டெய்லி காலைல நீங்கள் சாப்பிட்றீங்க, காலைல வந்து இட்லி வந்து கார்போஹைட்ரேட் போர்ஷன், தோசை கார்போஹைட்ரேட், உப்மா கார்போஹைட்ரேட், இந்த மாதிரி எந்த கார்போஹைட்ரேட் சோர்ஸுமே ஒரு கையளவு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாம் சைஸ், இந்த பாம் சைஸ் எடுத்துக்கோங்க போதும். ஓகேவா? ஸோ ஒரு பாம் அளவு கார்போஹைட்ரேட்ஸ், இதே ஒரு பாம் அளவு ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் வந்து எக்ஸ் ஆர் எக் ஒயிட்ஸ் இதெல்லாமே ப்ரோட்டீன். ஸோ ஒரு பாம் அளவு ப்ரோட்டீன், நிறைய காய்கறி. ஸோ எது காய்கறி எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஒன்று வந்து உங்கள் இம்யூனிட்டி பில்ட் பண்ணும், உங்களுக்கு எந்த விதமான விட்டமின் டிஃபிஷியன்ஸியும் வராமல் பார்த்துக்கும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி நீங்கள் கம்மியாக சாப்பிட்றப்ப காய்கறி வந்து ஈஸியாக ஃபில் பண்ணும். காய் ஜென்ரலாக வெஜிடபிள்ஸில் அவ்வளோ கேலரிஸே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ நிறைய சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ எப்போல்லாம் பசிக்குதோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். ஸோ அதான் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு ப்ரோட்டீன், ஒரு கையளவு கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ளூடட் இருக்கும். ஸோ மீதி வந்து உங்களுக்கு எவ்வளோ பசிக்குதோ அந்த அளவு காய்கறி சாப்பிடுங்க. ஓகேவா? இது பிரேக்ஃபாஸ்ட். இதுவே லஞ்சுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி ஒரு கையளவு கார்போஹைட்ரேட், அதாவது ரைஸ், ஒயிட் ரைஸ் சாப்பிடலாம் கையளவு கார்போஹைட்ரேட். அதே மாதிரி கையளவு ப்ரோட்டீன் சிக்கன், இல்லைனா நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் அந்த சோய் சங்க் சாப்பிட்லாம், மீல் மேக்கர் சொல்லுவாங்க சோய் அது சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் இந்த சன்னாலாம் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அதே மாதிரி அது ஒரு கையளவு. ஓகேவா? திருப்பி ஒரு நைஸ் போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள், இதையே நீங்கள் டின்னருக்கும் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி இது வந்து அவ்வளோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டிவாக இல்லை, நம்மளை வந்து பைத்திய இடத்துல ஒன்றும் யோசிக்க வைக்காது. இதுவே நீங்கள் வந்து கீட்டோ பண்ணுறேன்னா ரைஸே சாப்பிட போகிறதில்ல, எந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட போகிறனா ஒரு 10 நாள் பொறுத்த பைத்தியம் முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக டயட்டிங் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மெயினான ஒரு ரெண்டு டாபிக் பற்றி பேசிட்டோம். பட் இதுவே இன்னொன்று இருக்குது ஃபிட்னஸுக்கு, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு லைஃபை லிவ் பண்ணுறது. ஓகேவா? இது இது பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து நான் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங்ன்றது ஒருத்தரோட பர்சனல் சாய்ஸ், அது கெட்டதாக இருந்தாலும் அது பண்ணக்கூடாதுன்றது சொல்கிறத விட அவங்களுக்காக தெரிஞ்சதை நிறுத்தணும். பட் அட் த சேம் டைம் இஃப் யூ ஆர் ட்ரிங்கிங் ஆர் ஸ்மோக்கிங் யூ ஹாவ் டு பிளான் டு ரெஸ்ட்ரிக்ட் இட். எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே கட் அவுட் பண்ணாமல் ஒரு நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்து சீட் மீல் சொல்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து நான் ஒரு ரெண்டு கட்டிங் கட்டிப்போம் அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு வந்து சரி மண்டேல எவ்ரி சாட்டர்டே நான் ஒரு ரெண்டு கட்டிங் அடிப்பேன் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே வரப்போ நீங்கள் அந்த சாட்டர்டே வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படியே வந்து நீங்கள் உங்களோட லிக்கரையும் குறைக்கலாம். அட் சேம் டைம் ஸ்மோக்கிங்கும் குறைக்கிறது நிறைய வழி இருக்குது. ஜென்ரலாக ஸ்மோக்கிங் குறைக்கிறதுக்கு வந்து ஈஸியான வழி என்னென்னா யார் யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்களோட இருக்காதிங்க அந்த டைமில் நீங்கள் அவங்களோட இருக்கா மருந்தாலே ஈஸியாக நீங்கள் ஸ்மோக்கிங் கட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு ஷெட்யூல். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷெட்யூலே இல்லாமல் உங்கள் டே இருக்கிறதுனால தான் ஷெட்யூல்னு சொல்கிறப்ப வந்து காலையில் இது காலையில் ஒரு 8-6 மணி நான் எழுந்துப்பேன், எழுந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவேன், திரும்பி போவேன், இந்த டைம் நான் சாப்பிடுவேன், இந்த டைம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், இந்த டைம் லன்ச் சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஷெட்யூல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி வந்து ஷெட்யூலுக்கு அக்கஸ்டம் ஆகிடும். இதுவே நீங்கள் ஷெட்யூலே இல்லாமல் இருந்தால் தான் எப்போ ஃபஸ்ட்டாலும் நான் இது சாப்பிட்றேன் கையில் கடைக்கெல்லாம் சாப்பிட்றப்போ உங்களால் கேலரி ட்ராக் பண்ணாததுனால உங்களுக்கு ஈஸியாக வெயிட் ஏறும். ஸோ முதல் வந்து உங்களோட டே ஓவர் ஷெட்யூல் பண்ணுங்கள். ஷெட்யூல் பண்ணாலே போதும், தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். புரியலாம் திருப்பி இந்த வீடியோ ஒரு அடிப்பாருங்க. அதுக்கு மேலே டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு ஈஸியாக ரிப்ளை பண்ணுறேன் டவுட் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ கண்டென்ட் நிறைய ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் @gmansuperfit. அந்த ஸ்பெல்லிங் வந்து உங்களோட வீடியோ உள்ள வரும். இப்போது இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சேம் டைம் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் சி கைஸ் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.